அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 25/5/2024 வைகாசி மாதத்தின் 7ஆம் நாள் திங்கட்கிழமை வளர்பிறை பிரதோஷம். இந்த நாளில் வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க, எதிரி தொல்லை எனக்கு அதிகமாக இருக்குங்க, எங்கள் வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, எதிரிகளால், கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாலும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாலும் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம், கண் திருஷ்டி தோஷங்கள் தீய செய்வினைகளின் பாதிப்பு எங்கள் வீட்டில் இருக்குமோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு அடிக்கடி இருக்கு. அப்படின்னா இப்போ டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க, இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் இதை போலவே முதல்ல நீங்கள் வரைஞ்சுக்கணும். பச்சரிசி மாவால் வரையணும். உங்கள் வீட்டு பூஜையில் வாராயுதேவி முன்னாடி இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிட்டு பச்சரிசி மாவால் முதல்ல 3 கோடுகள் போட்டுட்டு அதன் நடுவே 1 கோடு போடணும். நடுவில் சிகப்பு நிறத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எலுமிச்சம்பழத்தின் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை, ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக விட்டுங்க. அந்த பாதி எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா குங்குமம் தடவிக்கோங்க. குங்குமம் தடவிட்டு அதை எடுத்து முதல்ல உங்கள் கையில் வச்சுட்டு, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த விஷயம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துதோ, எதை நீங்கள் எதிரியாக நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அந்த எலுமிச்சங்கனியை அந்த கோட்டோடைய நடுவில் வைக்கணும். வச்சுட்டு அந்த எலுமிச்சம் மேலே உங்கள் கையை வச்சு ஓம் வம் தும் ஹூம்பட் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை 33 முறை சொல்லணும். இப்போ நான் சொன்ன இந்த ஒரு வரி மந்திரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன், பார்த்தே சொல்லலாம், தவறு கிடையாது. இந்த பரிகாரத்தை இந்த பிரதோஷ நாளில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா, வளர்பிறை பிரதோஷம் திங்கட்கிழமை விசேஷமான நாளாக இருக்குது, முடிந்த அந்த நாளில் நீங்கள் எந்த நேரத்தில்னாலும் செய்யலாம். இப்போ நான் மற்ற நாட்களில் செய்ய போகிறேங்க, ஒரு செவ்வாய்க்கிழமை செய்ய போகிறேன், ஒரு புதன்கிழமை செய்ய போகிறேன் அப்படின்னா, 8 மணிக்கு மேலே செய்யணும். பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் நீங்கள் எப்போனாலும் செஞ்சுக்கலாம். மற்ற நாட்களில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா 8 மணிக்கு மேலே தான் செய்யணும். பரிகாரத்தை செய்து முடிச்சுட்டு மறுநாள் அந்த எலுமிச்சங்கனி எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு, பச்சரிசி மாவால் கூடு வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அதையும் நீங்கள் ஒரு துணியை வச்சு அப்புறப்படுத்தி கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. இந்த பரிகாரத்தை செய்யும் போது முழு நம்பிக்கை கண்டிப்பாக அவசியங்க. ஏன்னா பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் தான் உங்களது பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு இந்த தாந்திரிக பரிகாரம் மூலம் கிடைக்க போகுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.